அனைவருக்கும் வணக்கம். பேக் டு தமிழர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறாங்கன்னா, மத்திய அரசின் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபத்து ஏற்பட்டால் 10 ஆண்டுகள் சிறை மற்றும் விபத்து ஏற்பட்டும் டிரைவர் தப்பி ஓடினால் 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் ஏற்றதாக சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் சைடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு லாரி ஓட்டுநர்களாகட்டும் இல்லை மற்ற மாநில லாரி ஓட்டுநர்களாகட்டும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிக்னல்ல நிறுத்தி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நிறைய செய்திகளை வந்து வெளிக்கொண்டு வரல. ஒரு சில யூடியூப் சேனலும் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் மட்டும்தான் இதை வந்து போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து டிரைவர் அப்படிங்கிற வேலைக்கு போகிறதே ரொம்ப சிரமம். டிரைவர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், அதாவது எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடக்கிறது தான் விபத்து. யாரும் வந்து வேணுமே கொண்டு போய் இடிக்க போகிறது கிடையாது. டிரைவருங்க வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி யாருமே செய்யவும் மாட்டாங்க. ஆனால் வந்து அந்த சட்டத்தை கொண்டு வர மத்திய அரசாங்கத்துக்கு நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்ன சொல்றது, அந்த விபத்து ஏற்படுத்தலாம எப்படி சட்டங்கள் வந்து கொண்டு வாங்க வேணாம்னு சொல்லல, ஆனா வந்து இந்த மாதிரி சட்டம் கொண்டு வரக்கூடாது. முதல் ஒரு டூ வீலர் அப்படின்னா எந்த கோட்டுக்குள்ள போகணும், அது டூ வீலர்னா டூ வீலர் மட்டும் அந்த வழியில போற மாதிரியும் அந்த மாதிரி பாதைகள் வந்து அந்த சட்டங்களை வந்து கட் சரியா வந்து கொண்டு வாங்க. ஒவ்வொரு கட் பண்ற இடத்துல ஒவ்வொரு இடத்துலயுமே சிக்னல் போட்டு கரெக்டா வழிமுறையில கொண்டு போவாங்க. தேவையில்லாத இடத்துல வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ இடத்துல வந்து நம்ம பாடம் போட்டுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் சிக்னல் போட்டு இது பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் விபத்துகள் குறையும். அதே மாதிரி சட்டங்கள், வாகனங்கள் ஓட்டும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து சட்டங்கள் சொல்லிக் கொடுங்க. வண்டிகளை எப்படி ஓட்டணும், எப்படி இயக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஆர்டிஓ அலுவலகத்துலையும் லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி டிரைவிங் ஸ்கூல்லையோ இல்லை அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து அது எப்படிலாம் வண்டி வாகனம் ஓட்டணும், எந்த இடத்துல எப்படி போகல சிக்னல் போகணும், எந்த இடத்துல இண்டிகேட்டர் போகணும், ரைட் சைடு போகணும்னா ரைட் சைடு எப்படி இண்டிகேட்டர் போகணும், அதெல்லாம் வந்து கவனமாக வந்து அந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்து முன்னிறுத்தி கொண்டு வரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். ஏன்னா அதுதான் வந்து இந்த மக்களுக்கு வந்து தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு வந்து டூ வீலரில் போகிற ஒருத்திங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு ட்ராக் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராக்கை தாண்டி சின்னதாக ஒரு 5 அடி 3 அடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் போட்டிருப்பாங்க. அதில் தான் வந்து டூ வீலரே போடணும் சட்டப்படி. அதுதான் மீதி இருக்கிற ரெண்டு ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கில் வந்து தான் வாகனங்கள் போகணும். இன்னொரு ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டேக் பண்ணி போகிறதுக்கு, அதாவது இந்த பக்கம் ஒரு 10 வாகனம் போகுது அப்படின்னா அதை கிராஸ் பண்ணி முன்னாடி போனதும் மறுபடியும் அதே லெஃப்ட் சைடு தான் வந்துட்டு வாகனங்கள் செல்லணும். அது எப்படியாப்பட்ட எத்தனை வீல் வாகனங்களாக இருந்தாலுமே அந்த பக்கம் தான் செல்லுவேன், லெஃப்ட் சைடு தான் செல்லணும். அப்படிங்கிறப்ப வந்து அந்த கட்டுப்பாடுகள் வந்து சரி செஞ்சீங்கன்னாவே இன்றைக்கி விபத்துகள் வந்து இடத்துல நிறைய இடத்துல தவிர்க்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, கரெக்டாக அந்த சட்டங்களை கொண்டு வாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு டிரைவர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறது வச்சும் வரை சிறை அபராதம் விதிக்கணும், 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கணும், இதெல்லாம் வந்து எப்படி இது டிரைவர் வந்து அவன் வந்து அவன் பொழப்புக்காக தான் வந்துட்டு டிராஃபாக்கெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு, நானும் ஒரு டிரைவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஓட்டிட்டு வராங்க. ஆனால் அந்த அவனோட குடும்ப சூழ்நிலையும் பார்க்காம வெளிநாடு வெளி மாவட்டங்கள் அதை வெளி பக்கத்துலாம் ஓட்டிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டை விட்டு பக்கத்து ஸ்டேட்டுக்கும் அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்குமே இங்கேருந்து டெல்லி வரைக்கும் மகாராஷ்டிரா ஆந்திரா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எல்லா டிரைவருமே கஷ்டப்பட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க. ஆனால் வந்து அதை வந்து யாருமே வந்து விபத்து வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து யாரும் ஒரு சின்ன அளவுக்கு கூட யாரும் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு டிரைவருக்காக இப்படி ஒரு இது பண்ணுறீங்க. நிறைய காணொலிகள் இருக்குது, இப்படி பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. அன்பு ஓட்டுநர் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் இயற்றப்பட்ட இந்த கருப்பு சட்டமானது ஓட்டுநர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அந்த கருப்பு சட்டத்தின் எதிரொலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வட இந்தியா முழுவதும் ஆங்காங்கே ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறாங்க. இந்த முறை ஓட்டுநருடைய சத்தம் அரசுக்கு எட்டிவிட்டது. இது அரசுக்கு மிகுந்த ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது என்றே கூறலாம் என்று அனைத்து சாலை மறியல் ஓட்டுநர்கள் நடத்தி வருகிறார்கள். எப்படியாவது இந்த சட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று